கொரோனா கோவிட்-19 உலகளாவிய கிருமி பரவல் பேண்டமிக் டிசீஸ் இது நீண்ட காலம் இருக்கும். அது ஒரு வருஷம் இருக்கலாம், ரெண்டு வருஷம் இருக்கலாம், ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அதுக்குள்ளார ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்கா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு ஆகிடும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் இனியவன் இளங்கோ. கொரோனாவிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்கிங்க. இதை முழுமையாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொது வெளி வெளியில் போகும்போது, அதே போல் ஆஃபீஸு, கூட்டமாக சேரக்கூடிய இடங்களில், எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, மாஸ்க் கட்டாயமாக அணிஞ்சிட்டு போங்க. கண், வாய், மூக்கு இதெல்லாம் தொடவே தொடாதீங்க. முகத்தொட தொடுறது நோ. எச்சில் துப்பாதீங்க. அதே மாதிரி இருமும்போது, தும்மும்போது கர்ச்சிப்பை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் எல்போ இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். டைம் கிடைக்கிறப்பெல்லாம், தேவைப்படுறப்பெல்லாம், அவசியம் ஏற்படுறப்பெல்லாம், வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கையை அவசியமாக சோப்பு போட்டு 20 வினாடிகள் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா முழுமையாக குளிச்சிடுங்க. அதே மாதிரி மாஸ்க்கை துவைச்சிடுங்க. டெம்பரரி மாஸ்க்காக இருந்தால் பர்மனெண்ட்டாக தூக்கி போட்டுடுங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் 3 அடி தள்ளி நின்று பேசுங்க. கும்பலில் போகாதீங்க, லிஃப்டில் ஏறாதீங்க. அப்படியே லிஃப்டில் ஏறிட்டாலும் நீங்கள் எதையும் தொடாமல் உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பட்டனை அழுத்தும் போது உங்கள் சாவியோடைய நுனியோ அல்லது பேனாவோட நுனியோ அழுத்தி அந்த சுவிட்ச் பட்டனை அழுத்து பழகுங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு லிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்கள். படியில் ஏறி போக பழகுங்க. அதுவும் படியில் இருக்கக்கூடிய கைப்பிடியை தொட்டுக்கிட்டே மேலே ஏறக்கூடாது. எந்த இடத்தையும் தொடாமல் போகணுங்கிறதுல கான்சியஸாக இருக்கணுங்க. ஷேர் ஆட்டோ, அதே மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், எதில் வேணாலும் நீங்கள் போகும்போது தனி எச்சரிக்கையோடு இருக்க பழகுங்க. மற்றவங்களோடு இருக்கும்போது தனி எச்சரிக்கையோடு இருக்க பழகுங்க. திருமணம், பர்த்டே, காதுகுத்து, கெடாவிட்டு எல்லாமே இனிமேல் சிம்பிளாக தான் நடக்குங்க. மொய்யெல்லாம் இனிமேல் கூகுள் பேயில் தான், அன்பளிப்பெல்லாம் இனிமேல் அமேசானில் தான். ஹோட்டலில் இனிமேல் தடுப்பு வச்சுருவாங்க. சாப்பிடும்போது கூட மளிகை, பால், காய்கறி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே டெலிவரி கொடுக்குற மாதிரி ஜொமேட்டோவோ ஸ்விக்கியோ இதை பயன்படுத்துகிற மாதிரி தான் உங்களோட சூழ்நிலை இருக்கும். உண்மையில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்க அல்லது வெளியில் போகிறவங்க முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய சில பொருட்கள். இப்போ நமக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸு, அதில் ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 அப்படிங்கிற மெடிசனை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதை அதிகப்படுத்தும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்களையும் உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா வைட்டமின் டி அவசியமாக தேவை. இப்போ ஒரு சர்வேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைட்டமின் டி குறைவுனால தான் அதிக இறப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் வைட்டமின் டி உங்களுக்கு தேவை அப்படின்னா மதியம் 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் தான் வெயிலில் நீ எக்ஸ்போஸ் ஆகணும். அது 20 நிமிடங்கள் வந்து முழுமையாக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வைட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும். குறைந்தபட்சம் 20 நிமிஷம் இருக்கணும். வைட்டமின் டி அவசியம் தேவை. வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதில் கிரேசி மோகன் வசனம் எழுதியிருப்பாரு. கமலஹாசன் வந்து அந்த கேஸ் பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அவரை வந்து வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வருவார். அப்போ ஆனந்த் பாரு, சூரியனை பாரு, வெளிச்சத்தை பாரு, வெயிலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உண்மையாலுமே ஒரு நோயாளியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வைட்டமின் டி உடம்புல படும்போது எந்த நோய் அணுகாது, குறிப்பாக கொரோனா வந்து ஓடி போயிடும். இந்த வைட்டமின் டியோட வைட்டமின் சி இருக்கக்கூடிய லெமனை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் ஏதாவது டைம் கிடைக்கிறப்போ இந்த லெமனை ஒரு தடவையாவது பகலில் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. இந்த லெமன் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உணவை மருந்து அப்படிங்கிற டைட்டிலில். அந்த லெமன் பற்றியான, அதனுடைய பலன் பற்றியான முக்கியமான விஷயங்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அவசியமாக இந்த வீடியோ முடித்த பிறகு அவசியமாக பாருங்கள். வெளியில் போகிறவங்க மாஸ்க்கை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாஸ்கையும் அளவாக தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாஸ்க் எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க தொடர்ந்து பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் புதிதாக பயன்படுத்தக்கூடிய உங்களை போன்ற இருக்கக்கூடியவங்க மாஸ்க்கை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் இருக்குது. எப்படி அப்படின்னாக்கா மாஸ்க்கை தொடர்ந்து போடுவதனால இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும், அதே போல் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தம் அளவு குறையும். இதெல்லாம் வந்து சோர்வை ஏற்படுத்தும்,
அதனால் தேவைப்படுறப்ப மட்டும் மாஸ்க்கை போட்டுட்டு மற்ற நேரங்களில் மாஸ்க்கை கழட்டிடலாம். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கும்போதோ தனியாக காரில் போகும்போதோ, குறிப்பாக காரில் போகிறவங்க பார்த்திங்கனாக்கா மாஸ்க் போட தேவையில்லை. அதே போல் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டே ஏசி போடுறதுனால சில பின்விளைவுகள் ஏற்படும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பார்க்குறவங்க அட்லீஸ்ட் வந்து ஏசி காரில் போகிறவங்க மாஸ்க்கை போடாதீங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்கிறதுக்காகவே நான் குறிப்பாக சொல்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ போல் பல வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து போட்டுருக்கிறேன். எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக அதை வைக்கிறேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவசியமாக மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்றும் இனியும்.